தமிழ் உட்பட 15 மொழிகளில் சிஏபிஎஃப் தேர்வு நடத்தப்படும் என்ற மத்திய அரசின் அறிவிப்புக்கு தேமுதிக தலைவர் கேப்டன் ஜெயகாந்த் வரவேற்பு. தமிழ்நாட்டில் நடைபெறும் அனைத்து தேர்வுகளையும் தமிழில் நடத்துவதற்கான அறிவிப்பை வெளியிடவும் கேப்டன் வலியுறுத்தல். திருச்செந்தூர் அருகே வெளிநாட்டிற்கு கடத்த முயன்ற 2.5 கோடி ரூபாய் மதிப்பிலான திமிங்கலத்தின் எச்சம் பறிமுதல். கடத்தலில் ஈடுபட முயன்ற நபரை கைது செய்து போலீசார் தீவிர விசாரணை. டெல்லி, பஞ்சாப், ஹரியானா மாநிலங்களில் வரும் நாட்களில் வெப்பம் அதிகரிக்கும். பீகார், மேற்கு வங்காளம், ஒடிசா மற்றும் ஆந்திராவில் வெப்ப அலை வீசக்கூடும் எனவும் இந்திய வானிலை மையம் தகவல். பிஎஸ்எல்வி C-55 ராக்கெட் 22ஆம் தேதி விண்ணில் பாய்கிறது. இறுதிக்கட்ட பணிகளில் இஸ்ரோ விஞ்ஞானிகள் தீவிரம். அரசு பள்ளிகளில் 17ஆம் தேதியிலிருந்து 1 முதல் 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான சேர்க்கை நடைபெறும். தமிழக பள்ளிக்கல்வித்துறை அறிவிப்பு. கந்தர்வகோட்டை அருகே மின்சாரம் தாக்கி ஒப்பந்த தொழிலாளி பலி. உயர்மின் அழுத்த கோபுரத்தில் பழுது பார்த்திருந்து கொண்டிருந்த பொழுது நிகழ்ந்த விபரீதம். சேப்பாக்கத்தில் நடைபெறும் போட்டியில் சென்னை ஹைதராபாத் அணிகள் பலபரீட்சை. 18ஆம் தேதி முதல் டிக்கெட் விற்பனை செய்யவும் அறிவிப்பு.